السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تميل إسلامي جايدنس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலஹமது இல்லாவா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காம கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் சரி, மன கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அப்பொழுது நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்போது அல்லாஹ்தால ரொம்ப மகிழ்ச்சிடுறேன். நம்முடைய நிலைமை நல்ல நிலைமை கொண்டு வருவான். போன வீடியோலையும் சரி, அதுக்கு முந்தைய வீடியோலையும் சரி, கொஞ்சம் கம்மியாயிருச்சு கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது. நான் உங்களோட அக்கறையோடு நான் கேட்குறேன், நல்லா இருக்கீங்களான்னு அக்கறையோடு கேட்குறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறீங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக்கி வைக்க கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் குறுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இன்ஷால்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ் என்ன கூறியிருக்கான்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்ஷால்லாம் நம்ம வீடியோவில் வரும் இன்ஷால்லாம். அதற்காகவே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மகிழ்ச்சியோடு வாழ வைப்பான். இன்னும் சொல்லப்போனால் செல்வம் என்பதை விரும்பாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொண்டு அதிகரிக்க வைப்பான். இன்னும் சொல்லப்போனால் ஒருவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதே போல தான் அல்லாஹ் தஆலா இந்த காரியங்களெல்லாம் செல்லும்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறான், மன நிம்மதியை தருகிறான், அல்லாஹுடைய பரக்கத்தை ஏற்படுகிறது, அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய செல்வத்தில் அதிகரிக்கிறான், நம்முடைய பணத்தை அதிகரிக்கிறான், வருமானத்தில் உயர்வை கொடுக்கிறான். இந்த காரியங்கள்லாம் செய்யும்போது இந்த துன்யாவில் நம்ம நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் நமக்கு மன நிம்மதி வேண்டும், மன சந்தோஷம் வேண்டும், பரக்கத்து வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், செல்வம் வேண்டும். இந்த செல்வம் தவிர்க்க முடியாத ஒன்று, ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்று. அதிக பணம் இருந்தால் தான் அவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி அதிக மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஒரு அடியானுக்கு அவனுடைய வாழ்வில் அதிக செல்வம் வந்து சேருவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாகும். அதனால் இந்த துன்யாலே நம்ம பார்க்க இருக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு ஒருவருக்கு நல்ல ஒரு திறமை இருக்குது, நல்லா படிப்பாங்க, ஆனால் அவங்களிடத்துல செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு அதிகமான பணம் செல்வம் இருக்குது, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு படிப்பு இருக்காது, திறமை இருக்காது, ஆனால் அவங்கள பார்க்கும்போது அவங்க அதிகம் பணம் உண்டவராக வாழ்க்கையில் வருவாங்கன்னு நம்ம நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ்தால நிறைய செல்வத்தையும் பணத்தையும் நிம்மதியும் கொடுத்துருப்பான். இதை நம்ம தினமும் நம்முடைய அனுபவத்தில் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். எந்த ஒரு ஆற்றலும் திறமையும் இல்லாமலேயே பெரிய செல்வந்தனாக நிம்மதியாக நம்ம ஆகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் அதிக சந்தோஷமும் அல்லாஹுடைய பரக்கத்தும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் அதிக செல்வமும் பணமும் வேண்டும் என்றால் இன்ஷால்லாஹ் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஷால்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 காரியங்களை நீங்கள் செய்து கொண்டாலே போதும். அப்படியான இன்ஷால்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பரக்கத்தும் பாதுகாப்பும் சந்தோஷமும் தாராளமான பணத்தையும் செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பான். அப்போ நம்ம ஒவ்வொருவருமே சரி இன்ஷால்லாஹ் இந்த 5 காரியங்களை நம்ம செய்தாலே போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் தாராளமான பணத்தை வழங்குவான். இரண்டாவது நமக்கு மன நிம்மதி, முக்கியமான மன நிம்மதியை மன சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அல்லாஹுடைய பரக்கத்தும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். முதலாவதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுந்து கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது உண்டு. என்னுடைய சமுதாயத்தினருக்கு, என்னுடைய உம்மத்தினருக்கு அவர்களுடைய ஃபஜ்ருடைய நேரத்தில் பரக்கத்தை கொடுப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா அந்த காரியங்களை நீ அவங்களுக்கு அருள் புரிவாயாக என்று துவா செய்வாங்களாம். அப்போ அந்த துவாவை நம்ம பெறக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய பேர் நிறைய விஷயத்தில் இப்போ ஒரு நாளில் நமக்கு கெட்டதாகவே நடக்குது, நம்ம வந்து கெட்டது செய்கிறோமே, தவறான ஒரு முடிவை எடுக்கிறோமே அப்படின்னாலே நம்ம முதல்ல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகையை நம்ம தொழுதோமா இல்லையா? ஃபஜ்ருடைய தொழுகையை விடுறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அறிவிப்புகளே நம்ம பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இரவில் நம்ம தூங்கும்போது ஷைத்தான் என்ன பண்ணுவானா, நமக்கு 3 முடிச்சுகளை போடுகின்றனமா. உனக்கு நீண்ட இரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 முடிச்சுகளை போடுறான். காலை எழுந்த உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, காலையில் ஓத
முடிக்கக்கூடிய துவாவை ஓதுவதனால் நமக்கு முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. இரண்டாவது முடிச்சு யார் எழுந்து ஒளி செய்கிறாங்களோ அவங்களுக்கு இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. மூன்றாவது யார் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகிறாங்களோ மூன்றாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. அப்போ அவங்க தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புலையும் சரி, அல்லாஹ் அவங்களுடைய பணத்தில் செல்வத்தில் பரக்கத்தை கொடுப்பதோடு மன மகிழ்ச்சியோடும் மன சந்தோஷத்தோடும் அன்றைய நாளை அடைகிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை நமக்கு தொழுகிறதுனால இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வே நினைவு கூறுறதுனால தான் மன அமைதி ஏற்படுகிறது. நம்முடைய மன அமைதியை அல்லாஹ்வே நினைவு கூறுறது தான். நம்ம நினைவு கூறுறதுலேயே சிறந்தது பார்த்திங்கன்னா தொழுகையாக இருக்கு. தொழுகையை கொண்டு தான் ஒரு நாளை நம்ம தொடங்கி இருந்தோம் அப்படின்னா மன அமைதி இந்த நாள் முழுவதும் நமக்கு கிடைக்கும். அந்த நாள் முழுவதும் பணத்தில் செல்வத்தில் அல்லாஹத்தில் பரக்கத்தை கொடுப்பான், அல்லாஹுடைய பாதுகாப்பு முழுவதும் இருக்கும். யார் ஃபஜ்ரை தொழாமல் வேணும்னு விட்டுட்டு எந்திரிக்கிறாங்களோ அவங்க தான் முடிச்சு அவிழ்க்கப்படுறதே இல்லை. அவங்களுடைய நாளை சோம்பலாகவும் உற்சாகமே இல்லாமல் அவங்களுடைய நாளை அடையிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் சுபுஹு தொழுகை தொழுகிறாங்களோ அவங்க அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு. அப்போ அதை தொழுகாதவங்க அல்லாஹுடைய பொறுப்பில் இல்லைங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஃபஜ்ரு தொழுறவங்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாவல் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அப்படி ஃபஜ்ரு தொழுது அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் அநியாயமாக நடந்து கொள்ளாதீங்க, அவங்களிடத்தில் வரம்பு மீறி ஏதாவது தவறு செய்தால் கூட மறுமையில் அதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான், கேட்டுட்டு அதற்கு தண்டனையாக நரகத்தில் வீசி விடுவான்னு சொல்கிறாங்க. அல்லாஹால பாருங்கள், ஃபஜ்ரு தொழுகிறவங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கிறவங்களிடத்தில் யாராவது அநியாயம் தவறு செய்தால் கூட அல்லாஹ் தண்டிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்திருக்காங்க. அப்போ ஃபஜ்ரு தொழுபவருக்கு கிடைக்கும் அந்தஸ்தை நினச்சி பாருங்கள், மற்றவங்களை இழிவுபடுத்துறதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்குது, உங்களுக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் அந்த ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹத்தில் பணத்தில் செல்வத்தில் பரக்கத்தை கொடுக்குறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹத்தில் பரக்கத்தை செல்வத்தை பணத்தில் ரிஸுக்கில் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த ஃபஜ்ருடைய தொழுகை விட்டுறாதீங்க. நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா நியத்து வச்சுட்டு தூங்க. நிறைய பேர் அது பழக்கமாகவே இல்லாமல் இருக்குது. இன்ஷால்லா நியத்து வச்சுட்டு தூங்கி பாருங்கள். யாழ்லா உன்னுடைய அருளால் உன்னுடைய கிருபையால் யாழ்லா நான் இப்போ தூங்குறேன், நான் ஃபஜ்ருக்கு சரியான நேரத்தில் எந்திரிக்கணும், எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு முழிப்பு கொடு ரஹ்மானே, உனக்காக மட்டுமே தொழக்கூடியவர்களாக இருக்கணும் ரஹ்மானே, என்னை அந்த நேரத்தில் எழுப்பிவிடு யாழ்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் முழு நம்பிக்கையோடு நியத்து வச்சுட்டு படுங்க. கரெக்டான அந்த நேரத்தில் அல்லாஹ் எழுப்பி விடுவான். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரியலாகவே நடந்தது. சில நீங்கள் நீயத்தை வச்சுட்டு மட்டும் படுங்களேன், இன்ஷால்லா அல்லாஹத்தில் உங்களை கண்டிப்பாக எழுப்பி விடுவான். அதனால் இன்ஷால்லா அல்லாஹ்விடத்தில் ஃபஜ்ரை நம்ம வந்து களா கட்டாமல் அந்த அவ்வள் வக்தத்திலே தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நீயத்து வச்சுட்டு படுங்க, அல்லாஹவே உங்களை எழுப்பி விடுவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் நாளைக்கு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு மீட்டிங், முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு சிறப்பாக நடக்கணும் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் இல்லையா. அதே போல தான் நம்ம ஃபஜ்ருக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நீயத்து வச்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா அல்லாஹத்தில் நம்மளை எழுப்பி விட்டு ஃபஜ்ரை தொழவைப்பான். அது மட்டும் இல்லாமல் இதனால அல்லாஹுடைய ரஹமத் பரக்கத்தும் நமக்கு கிடைக்குது. அல்லாஹத்தில் பணத்தில் செல்வத்தில் அல்லாஹத்தில் பரக்கத்தை கொடுக்குறான், பணம் நமக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹத்தில் அந்த நாளில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். அப்போ இன்ஷால்லா அந்த முதல் காரியத்தை நம்ம தவற விடக்கூடாது. இரண்டாவதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய செல்வத்தை கொண்டு நம்ம வந்து உதவி செய்யணும். ஏழை எளியோருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். நம்ம வீட்டிலே முசாபீர் வராங்க, அவங்க கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டால் கூட நமக்கு இருந்தாலும் இல்லாதனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செய்யணும். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய மகளை கல்யாணம் செய்ய எதுவுமே அனுப்புவதற்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப தவித்து கொண்டு இருப்பாங்களே, அவங்கள தேடி பார்த்து கூட அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்திலே ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக பார்த்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். இந்த முறையில் நம்ம உதவி செய்து சதக்கா கொடுத்தால் நமக்கு எவ்வளவு சதக்கா கொடுக்குறோமோ அதை ரெட்டிப்பாக நன்மையை அல்லாஹாலா இந்த துன்யாவில் கொடுப்பான். இறைவனிடத்தில் ஒரு நன்மையோ கூலியோ நம்ம எதிர்பார்த்து ஒருவருக்கு உதவி செய்தால் இந்த துன்யாவில் ரெட்டிப்பான லாபத்தை அல்லாஹாலா கொடுப்பான்.
தாராளமாக நம்ம உதவி செய்யும் போது அல்லாஹத்தலை அந்த அடியானுக்கு தாராளமான பணத்தையும் ரிசுக்கையும் அல்லாஹத்தலை கொடுக்குறான். சதக்கா எவ்வளோ கொடுக்குறோமோ இந்த துனியாவில் ரெட்டிப்பான பணத்தையும் ரிசுக்கையும் அல்லாஹத்தலை கொடுக்குறான். பணத்தில் வருமானத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும். இதன் மூலமாக அல்லாஹத்தலை சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குறான். ஒரு முறை நம்ம சதக்கா கொடுக்கும்போதே அந்த மன நிம்மதி ஏற்படும் பாருங்களேன். அல்லாஹ் அக்பர், நீங்கள் செய்து பாருங்களேன், அல்லாஹத்தலை உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் இரட்டிப்பான லாபத்தையும் அல்லாஹத்தலை கொடுக்குறான். யாராவது ஒருவருக்கு ஒரு 10 ரூபாய் நம்ம சதக்கா கொடுத்தால் இஸ்லாம் வழியில் உங்களுக்கு திருப்பி 1000 மடங்கு இந்த துன்யாவிலே கிடைத்துவிடும். அதனால் அதிக பணமும் ரிசுக்கும் அதிக வருமானம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த சதக்காவை இன்ஷல்லா கொடுங்க. இரண்டாவது காரியம். மூன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மையில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணுக்கு துவா செய்கிறாங்க, ஒரு மனைவிக்காகவும் துவா செய்கிறாங்க. யாருன்னா அந்த கணவர் முன்னாடி எழுந்திருச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவியை எழுப்பக்கூடியவர்களாக இருந்தாங்க தொழுகைக்காக. அதே மாதிரி மனைவி முன்னாடி எழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவரை எழுப்பக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்களாம். தீன் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் நம்ம உதவி செய்யணும். நம்மோட பெற்றோர்களோட இருந்தாலும் சரி, திருமணமான துணையோடு குழந்தைகளோடு இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க நம்ம எழுப்பி விடணும் ஃபஜ்ருக்கு. இப்போ பெரும்பாலான வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எழும்பக்கூடிய நாமளே என்ன பண்ணுவோன்னா குழந்தை முழிச்சிடுவாங்க, பெளிய முழிச்சிடுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்க முழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போடாமலே வந்து நம்ம தொழுகக்கூடியவர்களாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரும்பாலான வீட்டு இன்னும் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு லேட்டாக தான் கணவர் வந்திருக்காரு அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், காலையில் வேலை இருக்குது, அவங்க காலையில் எழுந்திரிச்சாங்க அப்படின்னா அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவியே வந்து எழுப்பி விடாமல் இருப்பாங்க கணவனை. ஒரு சில வீட்டில் இது மாதிரி நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம தொழுதோம் அப்படின்னா மற்றவங்களை எழுப்பி விட்டு தொழுக வைத்தோம் அப்படின்னாலும் நமக்கு இரட்டிப்பான நன்மை நமக்கு அல்லாஹத்தலா கொடுக்குறான். பரக்கத்தை அல்லாஹத்தலா வைத்து கொண்டிருக்கிறான். நமக்கு அந்த நாள் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே எழுப்பி விடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஷா தொழுகை தொழுதுட்டு தூங்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமுல்லைல் இரவு முழுவதும் தொழுவாங்க. தொழுதுட்டு வித்ரு தொழுகை தொழுகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே எழுப்பி விடுவாங்க. வித்ரு தொழுகை தொழுகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் எழுந்த வித்திர தொழுகை தொழுவாங்க. அப்போ நம்ம தொழுகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம தொழ வைக்கணும். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சஹருடைய நேரத்தில் நம்ம எழுந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணணுமே, பக்கத்து வீட்லேயும் ஃபோன் பண்ணணும், அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எழுந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். இதெல்லாம் வந்து நோன்பை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக நம்ம செய்வோம். ஆனால் ஃபஜ்ருடைய விஷயத்தில் இது எல்லாம் நம்ம செய்கிறோமா, செய்கிறதே இல்லை. அந்த நோன்பு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஃபஜ்ருடைய நேரத்தில் நம்ம இதெல்லாம் செய்கிறதே இல்லை. ஃபஜ்ருடைய நேரம் நமக்கு ரொம்ப முக்கியமான நேரம். ஃபஜ்ரு நமக்கு முக்கியம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நோன்பு 1 மாதமும் சரி, சஹருடைய நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருப்போம், ஆனால் மற்ற நாளில் ஃபஜ்ரு கூட நம்ம விட்டுறோம். யோசிச்சு பாருங்க. இப்பயும் நம்ம மற்றவங்களை எழுப்பிவிடக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். முக்கியமாக அலாரம் வைங்க, அலாரம் பக்கத்தால் வைங்க, அதை கொண்டு தூரமாக வைங்க. சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல, சத்தம் கேட்டு மற்றவங்க எந்திரிப்பாங்கன்னு நினச்சிடவே நினச்சிடாதீங்க. எல்லாருமே ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிக்க தான் வேணும். நம்ம எந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்ணாதான் நமக்கு தூக்கம் களையும். பக்கத்தில் இருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவோம். அதனால் இன்ஷால்லா தூரமாகவே வையுங்க. நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம அலாரம் வச்சுட்டு டக்குன்னு, எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம அலாரத்தை வச்சுட்டு டக்குன்னு எந்திரிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இன்ஷால்லா ஃபஜ்ருடைய நேரத்திலும் எந்திருங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்யுங்க. இன்ஷால்லா நம்ம ஒரு தொழுகிறோம் அப்படின்னா மற்றவங்களை எழுப்பி விட்டு தொழுது பாருங்கள். அல்லாஹ் அக்பர், நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹத்தில் இரட்டிப்பான நன்மை நமக்கு கொடுப்பான். அல்லாஹத்தில் நம்முடைய செல்வத்திலையும் பரக்கத்தை கொடுப்பான். அதனால் இந்த ஒரு 3வது காரியத்தையும் நம்ம வந்து தவறாமல் நம்ம செய்து கொள்ள வேண்டும். 4வதுன்னு பார்த்திங்கன்னா தாய் தந்தையரை மாறு செய்யாமல் தாய் தந்தையருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். அவர்களிடத்தில் நாம் எப்பொழுதுமே சரி அன்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை பேணி நடந்து கொள்ளுங்கள். அவர்கள்தான் உங்களுடைய சொர்க்கமும்
நரகமும் என்று அல்லாஹ்வே கூறுகிறான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி தாய் தந்தையை நம்ம மறந்து விடக்கூடாது, அவங்களிடத்தில் நம்ம வெறுக்கக்கூடாது, எந்த ஒரு தவறான பேச்சையும் பேசக்கூடாது. அவர்களை ஒரு கருணையோடு பார்த்தால் கூட அல்லாஹாலா எந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிஞ்சதாக அல்றது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சீதேவித்தனமுள்ள ஒரு பிள்ளை தம் பெற்றோர்களை கருணையுடன் கூடிய பார்வை பார்ப்பாரே ஆனால் அல்லாஹாலா அவருடைய ஒவ்வொரு பார்வைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை எழுதுகிறான். இதை கேட்ட சஹாபாக்கள்லாம் தினமும் 100 தடவை பார்த்தாலுமா என்று கேட்குறாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று பதிலளிக்கிறாங்க. அல்லாஹு தாலாவுடைய தாத் என்னும் வல்லமை மிகப்பெரியதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இப்போ பாருங்க, எப்பொழுதுமே சரி பெற்றோர்களை வந்து ஏசாமல் அவங்களுக்கு கருணையோடு பார்த்தால் கூட அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான் தெரியுமா? அதனால இன்ஷால்லாஹ் பெற்றோர்களை மரியாதையுடன் நடத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மாறி எப்பொழுதுமே செய்யாதீங்க. ஏன்னா பெற்றோருக்கு மாறு செய்வதனால் எவ்வளவு பெரிய கடுமையாக தண்டனை இருக்கு தெரியுமா? அல்லாஹுவே கூறுகிறான், அல்லாஹாலா இணை வைப்பதை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் தான் நாடியவருக்கு மன்னித்து விடுகிறான். ஆனால் பெற்றோருக்கு மாறு செய்வதன் மரணத்திற்கு முன்னும் சரி மரணத்திற்கு பின்னும் சரி அதற்கான வேதனையை அதற்கான கடுமையான தண்டனையை அவன் அடைவான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதனால் எப்பொழுதுமே சரி பெற்றோர்களுக்கு மாறு செய்யாதுங்க. அன்பு அன்போடு கருணையோடு அவங்கள பார்த்துக்கொள்ளுங்க. தாய் தந்தையிற்கு மாறு செய்வதனால் அவனுடைய ஃபர்லான நஃபீலான எந்த வணக்கமுமே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஹதீஸில் காணப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அதனால் எப்பொழுதுமே சரி பெற்றோருடன் அன்போடும் மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹாலா இதனால் பரக்கத்தை உங்களுக்கு கொடுப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தில் எந்த ஒரு கஷ்டமும் வராது. அல்லாஹாலா அதிக வசதியையும் ரிசுக்களையும் அல்லாஹாலா அபிவிருத்தியை கொடுப்பான். அதனால் பெற்றோர்களை அன்போடு நடந்து கொள்ளுங்கள். ஐந்தாவது காரியம் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா என்று கேட்குறாங்க. முதலில் சலாம் சொல்வர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் இன்ஷால்லாஹ் முதலில் சலாம் சொல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி முஃமினான மனிதரை நாம் பார்க்கும்போது முதலில் நாம் சலாம் சொல்ல வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு வீட்டிற்கு நுழையும் போது வீட்டில் அம்மா இருந்தாலும் சரி வாப்பாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி முதல்ல சலாம் சொல்லிட்டு உள்ளக்க நுழையுங்க. யாருமே இல்லையானாலும் சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லுங்கள். தெரிந்தவர் தெரியாதவர் அனைவருக்குமே வீட்டிலருந்து நீங்கள் வெளியே போகும்போது சலாம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது சலாம் தான். பசித்தவருக்கு உணவு வழிப்பும் உமக்கு அறிமுகமானவருக்கும் உமக்கு அறிமுகம் இல்லாதவருக்கும் சலாம் சொல்வதே ஆகும்னு நபி சொல்லியிருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் தெரிந்தவர் தெரியாதவர் அனைவருக்குமே ஒவ்வொரு மீனான அனைவருக்குமே நாம் சலாம் சொல்ல வேண்டும். இந்த சலாம் சொல்வதனால அல்லாஹால நம்முடைய வருமானத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான், செல்வத்தில் உயர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் அல்லாஹுடைய பறக்கத்து கிடைக்கணும், அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கணும், நமக்கு செல்வத்தில் பணத்தில் அல்லாஹால ரிசுகை ஏற்படுத்தணும், அதிக செல்வந்தராக ஆக வேண்டும் என்றால் இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு மீனான மனிதரை பார்த்தாலும் நீங்கள் சலாம் கூறுங்க. இன்ஷால்லாஹ் இந்த 5 காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்தாலே இன்ஷால்லாஹ் அல்லாஹால உங்களுடைய வருமானத்தில் செல்வத்தில் பணத்தில் அல்லாஹால ஒரு உயர்வை கொடுப்பான். இந்த 5 விஷயங்களையும் பார்க்க நம்ம சிரமம் ஏற்பட்டாலும் நீங்கள் எப்படியாவது இன்ஷால்லாஹ் இந்த 5 காரியங்களை நீங்கள் கவனித்து நீங்கள் அதிக அதிகமாக இன்ஷால்லாஹ் பின்பற்றி கொள்ளுங்கள். இந்த 5 காரியங்களினால் அல்லாஹுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்குது, அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது, அல்லாஹால நம்முடைய பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்குற, நம்முடைய செல்வத்தில் வருமானத்தில் அல்லாஹத்தில் அதிகப்படுத்தி கொடுக்குறான், பரக்கத்தை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹத்தில் கொடுக்குறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த 5 காரியங்களை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். இம்மையில் மட்டுமல்ல அல்லாஹால ஆஹிராவிலும் நமக்கு வெற்றியை கொடுக்குறான், பல நன்மைகளை கொடுக்குறான் இதனால். அதனால் இன்ஷால்லாஹ் இந்த 5 காரியங்களை பின்பற்றி கொள்ளுங்கள். இன்ஷால்லாஹ் மற்றவர்களுக்கு எத்தி வைங்க, இதை பார்த்து அவங்க அமல் செய்தாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் மறைவிற்கு பிறகும் உங்களுடைய கபருக்கு வந்து சேரும். அதனால் இன்ஷால்லாஹ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இன்ஷால்லாஹ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பயன்படுற மாதிரி நிறைய வீடியோக்கள் இன்ஷால்லாஹ் வந்து கொண்டே இருக்கும். இன்ஷால்லாஹ் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹத்தில் இந்த காரியங்களை பின்பற்றி நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இதனுடைய பலன்களை எண்ணியே பார்க்காத அளவுக்கு அல்லாஹத்தில் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் குறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.